கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் காலமானார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மதுசூதனனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவரை பார்க்க அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தனர். அப்போது சசிகலா அவர்களும் அங்கு வந்து பரபரப்பை கூட்டினார். சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் ஒரு காலகட்டத்தில் போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவை தாக்க வந்த ரவுடிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றியது மதுசூதனன் தான், அதனால்தான் அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்கப்பட்டது என தெரிவித்திருந்தார். மதுசூதனன் ஒரு முறை பேசும்போது சாகும் வரை நான் தான் அவைத்தலைவர் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சசிகலா அதிமுக அவைத்தலைவர் பதவியில் பன்ருட்டி ராமச்சந்திரன், பொன்னையா போன்றோரை நியமிக்க முற்பட்ட போதும் ஜெயலலிதா அவர்கள் என்னையே அதிமுக அவைத்தலைவர் பதவியில் நிலைபெறச் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். செல்வி ஜெயலலிதா சொன்னதை போல் இறக்கும் போதும் அதிமுகவின் அவைத்தலைவர் என்ற பதவியுடனே இறந்துள்ளார். திமுகவில் தற்போது அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் சேகர்பாபு இவரின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது.